சாப்பிடு. சொந்த வீட்டுக்குள்ளே செவரை எரிக்க வச்சு திருட மாதிரி நினைக்கிறியப்பா. சாரிப்பா, நடு ராத்திரில உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னாப்பா இப்படி வந்தேன். இத்தனை நாள் நீ சாப்பிட்டு தான் சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்படி பட்னியா சுத்துறேன்னு இன்னைக்கு தான்டா தெரிஞ்சது. நேரத்துக்கு சாப்பிட்ருக்கியா? நிம்மதியா தூங்கியிருக்கியா? என்னைக்காவது உன் செல்போனை பயம் இல்லாமல் எடுத்து அட்டன் பண்ணிருக்கியா? அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கிட்டு உன் சுதந்திரத்துக்கு விலையா கொடுத்துட்டியா? நீ சொல்ற மாதிரி கடன் வாங்கி பிசினஸ் மேன் ஆகலாம், ஆனா கடனை வாங்கிட்டு நிம்மதியா இருக்க ஒரு பிசினஸ் மேனை காட்டுறான். முன்னனுபவம் இல்லாம ஏதோ ஒரு தொழில ஆரம்பிக்கிற, அதனாலேயே எல்லாத்துலயும் தோத்து போற. சும்மாவ சொன்னாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான். ஏதாவது ஒரு தொழில முழுசா கத்துக்க, அதே ஆரம்பி, கண்டிப்பா ஜெயிக்கலாம்ப்பா. சத்யா, நம்ம பரம்பரையே வாடகை வீட்டில் வாழ்ந்த பரம்பரைப்பா. இது நமக்குன்னு நானே கஷ்டப்பட்டு கட்டின வீடு. நல்லா இருக்கவங்க கூட வீடு கட்டும்போது எங்கேயாவது கடன் வாங்குவோம். நான் ஒத்த ரூபா கூட வாங்கல. ஏன் தெரியுமா? எனக்கு அப்புறம் அது உனக்கு பாரமாயிடக்கூடாதுன்னா. கடனை வாங்கிட்டு தரலன்னா நாலு பேர் நம்மளை வந்து திட்டுவான். ஒருத்தன் திட்டினானா நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடும்பா. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையே போயிடும்பா. அது வரைக்கும் அப்பானாலே பிடிக்காம சுத்திட்டு இருந்த எனக்கு அன்னைக்கு தான் நிஜமாவே எங்க அப்பா யாருன்னு புரிஞ்சது. பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. சரிண்ணா. அப்புறம் என்னாச்சு? நான் அடிபட்ட அந்த நிமிஷம் வரைக்கும் என் உயிரோட மதிப்பு எனக்கே தெரியல. Huh?
அடிதடி தகராறு. பெரிய வீரன் நினைப்பா பாரு, பெத்தவங்களை தவிர வேற யாரும் வந்து நின்றுட்டு இருக்கா சார். டட்டு டட்டு சத்யா பொண்ணாங்களே பொழைச்சிக்கிறோம்ல. அடிச்சி போயா, அவனுக்கு என்ன கேடு, நல்லா தான் இருக்கான், வந்துட்டான். சத்யா பொண்ணாங்களே பொழைச்சிக்கிறானா, சத்யா பொண்ணு இல்லையா பொழைச்சிக்கிறானா? எங்க ராசாவை ஒரு தடவை பார்த்தா இருங்க, ராசாக்களை கூட்டு வர இருங்க. சத்யாவை காப்பாத்தின தெய்வம் ஐயா நீங்க, நீங்க நல்லா இருக்கலையா? ஆமா நீ நல்லா இருக்க. நானும் என் கெரியர்ல நிறைய பேஷண்ட பாத்திருக்கேன், ஒரு சின்ன காயத்துக்காக ஒரு ஊரே கதறி அழுவுறத இப்பதான் பாக்குறேன். மிஸ்டர் சத்யா சார், யூ ஆர் ரியலி கிரேட். உங்க மகிமை தெரியாம திட்டேன், சாரி. ஆமா, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றாங்களே, இவர் யாரு? ஐயோ சுதந்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கண்ணாடிய போட்டுட்டாங்க பாருங்க சார். சத்யமூர்த்திக்கு கடன் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் சங்கம். அடுத்த மாசம் 13ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா, நான் அவ கழுத்துல தாலி கட்டுற நாளே நல்ல நாள், அதனால வர 5ஆம் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அத்த, நிச்சயதார்த்தம் சிம்பிளா நடந்துருச்சுன்னு கவலைப்படாத, கல்யாணத்தை பெருசா நடத்திடுவோம். டேய் வாடா உங்க வீட்டுக்கு. போனீங்க இங்கே தலையில மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்து போயிருவேன் இன்னொரு டிராமா ஆரம்பிச்ச போல எங்க ஊத்திக்கிட்டு கொளுத்திக்க பாக்கலாம். யோ சும்மாரியா, நாங்களும் பணம் கொடுத்துருக்கோம். யோ நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறதுனால அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு கோட்டை வரைக்கும் ஆள் இருக்கு. ஐயோ நிஜமாவே ஊத்துறானே. யோ வீரசிங்கம், நீ அவ்வளவு துணிச்சல்காரனா, நான் கொளுத்திட்டு சாவறத நீ வேடிக்கை பார்க்கணுமா? இப்ப பாரியா. ஹலோ, சவுத் இன்ஸ்பெக்டருங்களா சார்? சார், ஒரு கும்பல் வந்து என்னை கடத்தி கொண்டு வந்து இந்த கடத்தூர்ல வச்சு மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்த பாக்குறாங்க சார். என்னது, யாராரா? நம்ம கோயின்சாமி அழகரு, முனியாண்டி மையன் சாமி, வீரசிங்கம் சார. வீரசிங்கம் அப்பா பேரு, ஒரு நிமிஷம் சார். யோ உங்க அப்பா பேரு என்னையா? யோ வெள்ள வாயா, பைய உள்ள பணத்தையும் வாங்கிட்டு கோத்து விடுத்து பாரு. உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பனுக்கு பேரே வைக்கல, தள்ளு தள்ளிக்க. ஏண்டா போனை கட் பண்ண? பெரிய கருப்ப மகன் தொப்புளா என்ன கொளுத்திட்டான்னு சொல்லு. இப்ப நீயா உன்னை கொளுத்திக்கல, நானே உன்னை கொளுத்திடுவேன். சத்யா, டேய் என்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேடா. சத்யா என்னாச்சுடா? டேய் எத்தனை நாள் தண்டா ஏமாத்திட்டே இருப்ப? தினம் ஒரு டிராமா ஆடுறது உனக்கு பொறுப்பா போச்சு. வீட்டை விட்டு வெளியே வராமையா போயிடுவேன். நீ வெளியே வா, இன்னைக்கு உன்னை என்ன பண்ற மாதிரி. வச்சுக்கிறேன்.
போதுமா, இதே மாதிரி தானே இருக்கும், எங்களுக்கு சந்தோஷம். கொடுங்க சார். என்னையா அவசரம், ஏன் இப்படி? கொடுங்க சார், கொடுங்க கொடுங்க. நீயே கணக்கு பார்த்து கொடு சரிங்கப்பா. வா எம்சி. ஐயா ஐயா, ஐயோ, மறுபடியும் முதல்ல வைக்க போயிடுச்சு. ஏண்டா செல்ல குட்டி, இன்னும் என்னடா யோசிக்கிற? கொடுத்துட்றா. என்ன காரியம் பண்ணியிருக்க? கஷ்டப்பட்டு காட்டில் வீடு அடகு வச்சிருக்க, இப்போ அடகு வச்சா திருப்பி வாங்க முடியுமா? வீடா ஏன் முக்கியம்? வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக தூங்க முடியுதா? மனுஷனுக்கு உயிர் பயம் வரக்கூடாது. என் பிள்ளைக்கு அது வந்துருச்சு. மன்னனை அவன் தள்ள ஊற்றிக்கிட்டு அவன் துவைச்ச தவிப்பு இப்போ நினச்சாலும் எனக்கு கொலை நடுங்குதியா? நானாக பார்த்து கட்டின வீடு தான், இப்போ அடமானத்தில் வச்சு அமைக்கிறது கஷ்டம்னு எனக்கும் தெரியும். போகட்டுமே, அவனுக்காக வாங்கினது தானே, அவனே இல்லைன்னா? என் ஒரிஜினல் சொத்து என் பிள்ளை தான் ஐயா, அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இனிமேல் என் பிள்ளை யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான்ல, நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவான்ல, அது போதும் ஏன் எனக்கு, அது போதும். உனக்குன்னு கட்டிருக்கிற இந்த வீட்டை பாத்தியா, இந்த வீட்டுல நீ ராணி மாதிரி வாழலாம். நான் கொஞ்சம் வெளியே போகணும், எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, நோட்ஸ் வாங்கணும். என்ன நோட்ஸ்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். உனக்கு வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வீட்டுக்கு வர சொல்லி படிச்சுக்க, நீ போகக்கூடாது. என்ன ஏன் இப்படி சந்தேகப்பட்டு சித்திரவதை பண்ற? ஒரேடியா கொன்னுடு, நிம்மதியா போய் சேர்ந்துரு. சந்தேகப்படுறேனா? என்னை எதிர்த்துக்கிட்டு உன்கிட்ட பழக இன்னொருத்த இனிமே பிறந்துதான் வரணும். அண்ணே, அவன் வந்திருக்கானே? எவன்டா? அண்ணியோட ஜெயில பிடிங்க நம்மகிட்டே அடமானம் வச்சால, அவன் தானே வந்திருக்கான். தெரியாமல் தப்பான்ட்டான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட வாங்கின படம் அந்த வட்டியோட இங்கே இருக்கு, அது கொடுத்துட்டு போக தான் வந்தோம். வரங்க. தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே உன்னை நான் பார்க்கக்கூடாது. பார்த்த இடத்துலயே பணம் ஆயிடுவேன். ஒரு பிச்சை எடுக்கிறவனுக்கு கூட பியூன் வேலை போட்டு கொடுத்துடலாம், ஆனா பில் கேட்ஸுக்கு எப்படி சார் வேலை கொடுக்கறது? என்ன டயானா? சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க சார், ஏதோ தெரியாம உங்கள்ட்ட ஏட்டிக்கு புட்டியா பேசிட்டேன். என் தகுதிக்கேத்த ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஊரெல்லாம் கடன் வாங்க தெரியும், கடன் கொடுத்தவன் விரட்டினா பிடி உஷாவோட ஸ்பீடா ஓட தெரியும். என்னடா ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு, அதெல்லாம் மறந்துடுங்க சார். எதை மறக்க சொல்ற? எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினவன் நானு. என்கிட்டயே பிட் அடிச்சு பாஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு பாடம் எடுத்தியே, அதை மறக்க சொல்றியா? இல்ல இந்த பேங்க் லோன் தரலன்னு சொன்ன உடனே நான் பெரிய ஆளானா இன்கம் டாக்ஸே கட்ட மாட்டேன்னு அரசாங்கத்துக்கே சவால் விட்டிய, அதை மறக்க சொல்றியா? இல்ல உலக வங்கியில கடன் வாங்குறதுக்கு இந்தியா ஏன் எங்கிட்ட பர்மிஷன் வாங்கலன்னு சொன்னிய, அதை மறக்க சொல்றியா? எதடா மறக்க சொல்ற சார்? இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன் சார். உன்னை எப்படி நான் நம்புறது? நான் மாறலைனா உங்கள்கிட்ட வேலை கேட்டிருக்க மாட்டேன், கடன் தான் கேட்டிருப்பேன். உனக்காக இல்லைனாலும் உங்க அப்பாக்காக நான் ஏதாவது பண்ணி தான் ஆகணும். என்ன வேலை கொடுக்கலாம்? ஒரு வேலை இருக்கு, ஆனா என்ன சார் அந்த வேலைக்கு நான் செட் ஆக மாட்டேனா? சே 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 சே, இந்த உலகத்திலேயே அந்த வேலைக்கு செட் ஆகிற ஒரே ஆளு நீ தான்ப்பா. என்ன புரியலையா? நம்ம பேங்க்ல கிரெடிட் கார்டை வாங்கிட்டு பணத்தை திருப்பி கட்டாம நிறைய பேர் இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க, அவனுங்கெல்லாம் பிடிச்சி பணத்தை கலெக்ட் பண்றதுதான் உன் வேலை. என்னடையனா? என்ன சார் மறுபடியும் கிண்டல் பண்றீங்களா? சரி நான் வரேன் சார். ஐயா சே சே சே, அப்படிலாம் இல்லப்பா, உட்காரு.
உட்கார சொல்றேன், உண்மையதான் சொல்றேன். ஒரு கடங்காரன் எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆவான்னு இன்னொரு கடங்காரனுக்கு தான் நல்லா தெரியும். அதனாலதான் உன்னை செலக்ட் பண்றேன். நீ இந்த வேலையை செய்யறியா இல்லையா? செய்யறேன் சார். அப்ப நாளைக்கே ஜாயின் பண்ணு. இவர் முனிராஜ் 3,25,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு. இவரும் அப்படிதான் 2,25,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி தான் இவரு எங்க இருக்காருன்னே தெரியல. வீரசிங்கா, நீ என் கடை வாங்கியிருக்கியா? மாட்டினாடா நீ. அட்ரஸ் அண்ணவனா? பட் ஐ நோ. கடனை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிரா பேர் சொல்லி கூப்பிட? என்னடா ஆளே மாறிட்ட, புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு வந்திருக்கியா? அடப்பு, கடை வாங்கி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கூழோ கஞ்சியோ கௌரவமாக குடிச்சிட்டு வாழ்கிறவன் தான் மனுஷன். மானம் சூடு சொர்ண, ஏன் சோத்துல உப்பு போட்டு திங்கிற எவனும் கடை வாங்க மாட்டான். நீ சோத்துல உப்பு போட்டு தின்னு வருஷ கணக்காச்சு அப்படிங்கிற என்ன நான் என்னமோ கடை வாங்கிட்டு முள்ள மாதிரி தனம் பண்ண மாதிரி பேசுறேன்? இங்க பாரு, வீரசிங்கிற பைனான்சியர்ட்ட பேசுறேங்கிற பயமே இல்லாம என்ன பேச்சு பேசுறீங்க? ICICI பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், விஜயா பேங்க், ஆந்திரா பேங்க், கரூர் வைசியா பேங்க், கும்பகோணம் பேங்க், திருச்சி பேங்க், மதுரை பேங்க், இப்படி எல்லா பேங்க்லயும் நீ கடை வாங்கியிருக்க. உன்னை பத்தி மொத்தமா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ இது வரைக்கும் கடை வாங்காதது ரெண்டே பேங்க் தான், ஒண்ணு ஐ பேங்க், இன்னொன்னு பிளட் பேங்க். இதெல்லாம் கேட்க நீ யாரு? ஐடிஐடி பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட். என்னோட ஹிட் லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட். என்ன தம்பி சார் நின்னுட்டே இருக்கீங்க, உட்காருங்க பேசலாம். யோ, நாங்க உட்காந்து விருந்து சாப்பிட வரல, பணத்தடியா? நம்மள பழி வாங்குறதுக்காகவே இந்த வேலைக்கு தேடி போய் சேர்ந்துருப்பான் போல இருக்கு. அவன் ரூட்லயே போய் பார்ப்போம். ஏன் ஃபார்முலாவை எனக்கே போடுறியா? ஏய், உலகம் உருண்ட ஓவர ஆடக்கூடாது. எப்படி எப்படி பேங்க்ல 2 காசு வட்டிக்கு வாங்கி வெளியில 10 காசு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கிறேனா? நானா? என்கிட்ட காசு வாங்கினவெல்லாம் யோக்கியமா திருப்பி கொடுத்துருந்தா நான் எவ்வளவு அவசப்படுறேன்? பூரா முள்ள மாறிட்டு முடிச்ச வீட்டையும் கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? தம்பி சார், நீங்க மட்டும்தான் கன் பார்ட்டி. ஐ லவ் யூ அட் தி சேம் டைம். எக்ஸ் ஃபைனான்சியர், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். கண்ணா, ஒரு 10ஆம் தேதி இங்கே வருவேன். காசு எடுத்து வைக்கல சிங்கம் அசிங்கம் ஆயிடும். தம்பி சத்யா, தம்பி சத்யா சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்பா அவ்வளோ லேட்டு? கலெக்ஷன் முடிய லேட் ஆயிடுச்சுப்பா, பஸ்ஸை விட்டேன் அதான். ஏன்பா, 2-வீலர் லோன் ஏற்பாடு பண்ணுறேன், வாங்கிக்கப்பா. லோன்லாம் வேணாம்ப்பா. வாப்பா, கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. முன்னாடியே ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் வருவான். அப்போல்லாம் அவன் கண்ணில் பயம் தெரிஞ்சுது, இப்போ தன்னம்பிக்கை மட்டும்தாண்டி தெரியுது. என் பிள்ளை ஜெயிச்சிருவான். ஐயோ, எனக்கு முன்னாடியே தெரியும்.